எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சூர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பேர் குமார், அதாவது இயற்கை குமார்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இத்தனை நாளாக உணவே மருந்துன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உணவும் மருந்து, அதாவது நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்று, குடிக்கிற தண்ணீர், எடுத்துக்கிற உணவு, இது எல்லாமே மருந்துன்னு பேசியிருந்தார். அது மட்டும் இல்லை, உடலே மருத்துவர் என்ற டாப்பிக்கில் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஏன் நோய் வருதுன்னா, நமக்கு நம்மளோட உடலை பற்றியும் தெரியல, அண்டு உடலோட செயல்பாடு பற்றியும் தெரியல. அவர் இந்த அக்குபேச்சர் டெக்னிக்கை சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு. மேலும் விவரங்களுக்கு அவரோட யூடியூப் சேனலை பாருங்கள். யூடியூப் சேனல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அவரோட யூடியூப்பில் இருந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்காக. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு வந்து, வகுப்புடைய தலைப்பு உடலே மருத்துவர். சரிங்களா? நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் ஆரோக்கிய செல்வம்ன்றது ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் ஆரோக்கிய செல்வத்துக்காக மற்ற செல்வங்களை வித்து கூட நம்ம செலவு பண்ண தயாராக இருக்கணும் வாழ்க்கையில். இப்போ ஆரோக்கிய செல்வத்தை நம்ம அடைவதற்கு ஒரு மருத்துவர் வேண்டுமா, ஒரு மருத்துவ முறை வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மருத்துவ முறையோ ஒரு மருத்துவரையோ அன்னைக்கு தான் ஆரோக்கியத்தை பெறக்கூடிய சூழ்நிலை, அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. உண்மையிலேயே நமக்கு யார் மிகச்சிறந்த மருத்துவராக இருக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வகுப்பு. யார் மிகச்சிறந்த மருத்துவராக இருக்க முடியும் என்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாக்கா, வாழ்நாள் முழுக்க எந்த விதமான மருந்துடைய உதவியும் இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல், நம்மளை நாம்பளே உணவு மூலமாகவும் உடலே மருத்துவர் என்ற தத்துவத்தின் மூலமாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், சுகப்படுத்திக்க முடியும். அதற்காக தான் இந்த வகுப்பு. சரிங்களா? சரிங்க. இந்த வகுப்பில் வந்து முதல்ல ஆரோக்கியம் என்னன்றது ஒரு சுருக்கமாக ஒரு ரெண்டு லைனில் புரிஞ்சிக்க முடியும். காலையில் என்னங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்க? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? தக்காளி சாதம், இட்லி, தோசைலாம் சாப்பிட்டேன்னாங்க. சரிங்களா? மறுபடியும் தக்காளி சாதம், இட்லி, தோசை சிஸ்டர்கிட்ட கொடுத்தாக்கா இவங்களால் சாப்பிட முடியுமா? இப்போ முடியல. சரிங்க. அதே ரெண்டு மணிக்கு கொடுத்தாக்கா சாப்பிடுவாங்க. அப்போ மட்டும் எப்படி சாப்பிட முடியுது? பசிக்குது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா என்னங்க சார் சொல்லுவீங்க ஆன்சர்? பசிச்சது சாப்பிட்டேன்னு. பசிச்சது சாப்பிட்டணும். இங்கே ஏன் பசிக்குதுன்றது மிக முக்கியமான விஷயம். சிஸ்டர் சொல்கிறாங்க காலையில் எட்டாக சாப்பிட்ட டிஃபனை இப்போ தான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னே சாப்பிட்டேன், அதையும் நீங்கள் மீண்டும் கொடுத்தா இப்போ என்னால் சாப்பிட முடியாதுன்னாங்க. ஆனால் ரெண்டு மணிக்கு கொடுத்தாக்கா மதியம் ரெண்டு மணிக்கு கொடுத்தா சாப்பிட முடியுன்றாங்க. எதனால் கேட்டால் அப்போ எனக்கு பசிக்குன்றாங்க. சரிங்க. காலையில் அவங்க டிஃபன் சாப்பிட்டாங்க, பசிச்சது டிஃபன் சாப்பிட்டாங்க. டிஃபன் சாப்பிட்ட பிறகு உடம்புக்கு என்ன கிடைக்குதுங்க? எனர்ஜி கிடைச்சிருச்சு, சக்தி கிடைச்சிருச்சு. மீண்டும் மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை என்ன? பசிக்க வேண்டிய காரணம் என்ன? சக்தி. காலையில் சாப்பிட்ட டிஃபன்னால் உணவுனால உடம்புக்கு சக்தி கிடைச்சது என்பது உண்மைதான். ஆனால் அன்றாட ஒர்க்னால பணியினால் அந்த சக்தி என்ன ஆகுதுங்க? செலவாகுது, எனர்ஜி லாஸ் ஆகுது. மதியம் ரெண்டு மணிக்கு காலையில் சாப்பிட்ட உணவு மூலமாக கிடைச்ச சக்தியெல்லாம் லாஸ் ஆகிடுது, செலவாகிடுது. மீண்டும் அன்றாட பணியை செய்ய ஒர்க் பண்ணுறதுக்கோ, அன்றாட பணியை செய்வதற்கோ, இல்லை திங்க் பண்ணுறதுக்கோ, உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி, மன உழைப்பாக இருந்தாலும் சரி, உடம்புக்கு எனர்ஜி இருந்தால் தான் செய்ய முடியும். மதியம் ரெண்டு மணிக்கு எனர்ஜிலாம் செலவாயிடுச்சு. மேற்கொண்டு உழைப்பதற்கோ அல்லது சிந்தனை செய்வதற்கோ உடம்புக்கு என்னங்க சார் வேணும்? சக்தி வேண்டும். சக்தி இல்லாட்டினா அந்த செயலை ரெண்டுத்தையும் செய்ய முடியாது. இப்போ சக்தி இல்லாத சூழ்நிலைக்கு உடம்பு என்ன பண்ணுதுனாக்கா, சக்தியை பெறுகின்ற முயற்சியாக அந்த ஈடுபாட்டில் என்ன சார் பண்ணுது?
பசி எடுக்குது. பசி மூலமாக உடம்பு என்ன சார் பண்ணுது? உணவை கேட்குது. உணவை கேட்குது. அப்ப அந்த உடம்புக்கு ஏதாவது குறைபாடு ஏற்பட்டா, ஏதாவது தேவை ஏற்பட்டா, ஏதாவது அவசியம் ஏற்பட்டா, இந்த உடம்பு என்னங்க சிஸ்டர் செய்யும்? அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும். உடம்புக்கு எனர்ஜி வேணும்னாக்கா பசி மூலமாக உணவை கேட்டு பெற்றுக்கொள்ளும். தண்ணி வேணுனாங்க சார்? தாக மூலமாக தண்ணியை கேட்டு வாங்கிக்கும். ஓய்வு வேணா அது என்னதான் பெரிய சிறப்பான மீட்டிங்காக இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்க, தூங்கிடும், ஓய்வு எடுத்துக்கும். பக்கத்தில் ரைஸ் மில்லே ஓடிட்டு இருந்தாலும் தூக்கம் வந்துடும். ரொம்ப குப்பையும் குளமாக இருந்தால் கூட சுற்றி முற்றி பார்த்துட்டு ஃபுன் ஊதிட்டு கொஞ்ச நேரம் படுக்க சொல்லும். அப்போ இந்த உடம்புக்கு என்ன சார் தெரிஞ்சிருக்கு? இந்த உடம்புக்கு என்ன வேண்டுமோ, என்ன அவசியமோ, வாழ்வதற்கு இந்த சர்வைவலுக்கு என்ன அவசியமோ, என்ன தேவையோ, அதை உடம்பானது கேட்டு பெற்றுக்கொள்ளும். அப்போ உடம்புக்கு என்ன சார் தெரியுது? கேட்க தெரியுது, பேச தெரியுது. என்ன கேட்க தெரியுது? தேவையை கேட்க தெரியுது. தேவையை கேட்டு இந்த உடம்பு வாங்கி கொள்ளும். அப்போ நாம் இந்த உடம்புக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்னாக்கா எப்பங்க சிஸ்டர் கொடுக்கணும்? உடம்பு கேட்கும் போது கொடுக்கணும். அதான் சிம்பிளான லாஜிக். உடம்புக்கு எதா இருந்தாலும் உடம்பு கேட்கும் போது கொடுக்கணும். உடம்பு கேட்கும் போது கொடுத்தால் ஆரோக்கியம். ஆரோக்கியன்றது அவ்வளோதான். அப்போ நோய்னா என்ன, எங்கே வருதுன்னாக்கா உடம்பு கேட்காம கொடுத்தால் நோய். சிம்பிளா உடம்பு கேட்காம கொடுத்தா நோய். இன்னொரு வகையிலும் நோய் உண்டு. உடம்பு கேட்டு கொடுக்காம விட்டாலும் நோய். ஒரு மணிக்கு பசிக்குது, ஐயோ இந்த வேலையெல்லாம் யார் செய்வா அப்படின்னு மூணு மணிக்கு சாப்பிட்றீங்க. இப்போ என்ன ஆகும்? உடம்பு பசியை கேட்டுச்சு, நீங்கள் ஒரு டீயை குடிச்சிட்டு தள்ளி போட்டீங்க. உடம்பு தூக்கத்தை கேட்டுச்சு, இன்னைக்கு நைட் டியூட்டி நான் தான் பண்ணணுன்ட்டு உடம்புடைய விருப்பத்துக்கு மாறாக, தேவைக்கு மாறாக செயல்படுறோம். அப்போ நோய் என்ன, என்னன்னா உடம்பு கேட்காம கொடுத்தால் நோய், உடம்பு கேட்டு கொடுக்காம விட்டாலும் நோய். அப்போ ஆரோக்கியம் என்பது என்னங்க சார்? உடம்பு கேட்கும் போது கொடுத்தால் ஆரோக்கியம். எந்த நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உடம்புல பிரச்சனை இருந்தாலும் சரி, இனிமேலாவது இந்த சிம்பிள் லாஜிக்கை நம்ம ஃபாலோ பண்ணாக்கா இருக்கிற நோயும் படிப்படியாக போயிடும், புதிதாகவும் எதுவும் வராது. சிம்பிளான லாஜிக். இப்போ மேற்கொண்டு உடல் தான் மருத்துவர் எப்படின்ற கான்செப்டை தத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா?